மானினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 29/6/2019 சனிக்கிழமை. இன்று பாருங்க, ஆனி மாதம் 14ஆம் தேதி. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்று துவாதசி திதி. இரவு முழுவதும் விடிய காலை 4:49 வரைக்கும் இருக்கு. பிறகு திரியோதச திதி ஆரம்பம். இன்று ஆனி மாதம் தேய்பிறை துவாதசி திதி, சிரார்த்த திதி. இன்னைக்கு பாருங்க, பரணி நட்சத்திரம் வந்து காலையில 8:43 வரை இருக்கு. பிறகு நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம். இன்னைக்கு சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள். இன்று மதியம் 2:49 சந்திரன் வந்து ரிஷபத்துக்கு வர்றார், மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வர்றார். அடுத்தபடியாக பாருங்கள், இன்னைக்கு சுக்கரன் இரவு 9 மணிக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருந்த சுக்கரன் இப்போ மிதுனத்துக்கு போகிறார், இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு. அடுத்தபடியாக இன்னைக்கு 12 ராசிகளை கிரக நிலைகளை பார்ப்போம். இன்று காலையில் மதியம் 2:49 வரைக்கும் மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சுக்கரன், மிதுனத்தில் புதன் சூரியன் ராகு, கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது சனி. இன்னைக்கு கார்த்திகை விரதம் இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு வந்து வள்ளி தெய்வ ஆணையோடு இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணுறது, வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்க, சந்திரன் நம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார், மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கிறார், 2:49 வரைக்கும். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போயிடுறார். இன்னைக்கு ராசி அதிபதி செவ்வாய் போய் நாளில் இருக்கிறார், குரு பார்வை பெறார். இன்னைக்கு குலதெய்வம் அருள் கிடைக்குது, அசையா சொத்துக்கு இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சுங்க. அட்வான்ஸு கூட கொடுக்கலாம், அந்த லெவலுக்கு வருது. கையில் காசே இல்லை, சொத்து வாங்குறாங்க. மேசராசிக்காரவங்களாம் பாருங்கள், சொத்து வண்டி வாகனம் கையில் காசு இல்லாமே வண்டி ஓட்டுறாங்க. கடனை உடனே கடன் கேட்டெடுத்தெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி நாள் ரொம்ப துணிச்சலாக இருக்காங்கங்க. காது சம்பந்தமான பிரச்சனை வருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மொத்தத்தில் சொத்து வாங்க, கடன் வாங்குற நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், மதியம் வரைக்கும் செலவு தான், எதை எடுத்தாலும் செலவு. இன்றைக்கி உடல் நலத்தில் ரொம்ப கவனம் வேணுங்க. பொதுவாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு போய் 2ல் ராகு, சூரியன், புதன் இருந்து சனி பார்க்குறாரு. அதில் வேற பாருங்கள், சுக்கரன் வேற இப்போ 2க்கு போகிறார் இன்றைக்கி 9:00 அதனால் வந்து நமக்கு உடல் நலத்தில் ரொம்ப கவனம் வேணுங்க. ஏன்னா ராசி அதிபதியை போய் இப்போ ஆட்சியாக இருந்தார், இவ்வளோ நாள் வண்டி ஓடிச்சு ரிஷபராசிக்கு. இப்போ ராத்திரி 9 மணிக்கு போயிடுறார், சனி பார்வை பெறார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் நலத்தில், குறிப்பாக முகத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண் பல் பற்கள் இதில் உபாதைகள் வரும், உஷாராக இருந்துக்கங்க. பணமெல்லாம் இன்னும் 2 நாள் கழிச்சு தாங்க, திங்கள் செவ்வாய் தான் பணம் வரும். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியிலே புதன் சூரியன் ராகு, ராத்திரிக்கு சுக்கரன் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ சுக்கரன் வந்த பிறகு மிதுன ராசிக்கெல்லாம் யோகங்க. ஏன்னா மிதுனத்துக்கு சுக்கரன் வந்து யோகாதிபதி, அஞ்சு கூடியவர் இல்லைங்களா. அப்போ மிதுன ராசிக்காரங்களெலாம் பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனம் வருதுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, தந்த வகையில் தலைவலி தான். காது பிரச்சனை வேறு ஏதாவது ஏற்படுது, உஷ்ண உபாதை ஏற்படுது, நீர்க்கடுப்பு ஏற்படுது, ஈரணல் போன்ற உபாதை ஏற்படுது. மதியத்துக்கு மேலே தண்ட செலவு வேறு இருக்குது. உஷாராக இருந்துக்கங்க, சுமாரான நாள் தான். ராத்திரி சுக்கரன் சிறங்க ரங்கநாத பெருமாள் நம்ம மேலே வந்து உட்காருறார். அதுக்கப்புறம் யோகம் ஆரம்பிச்சிடும் மிதுன ராசிக்காரவங்களுக்கெல்லாம். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், ராசியில் செவ்வாய், 5ல் குரு,
இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, இருந்தாலும் பாருங்க தான் பேசினால விரயம் பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் திமுறா பேசுறாங்க. அதாவது கையில பணப்பழக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. ஏன்னா அஞ்சில் தனிச்ச குரு இருக்கு பாருங்க, புத்தியை கெடுக்கும், உத்தர வகையில் கஷ்டத்தை கொடுக்கும், எதை எடுத்தாலும் தண்ட செலவு நிறையா நடக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் போய் மூணு கரணம் இருக்கிறாரு, ஓதா குறைக்கு சுக்கரன் வேற 12 விரயத்துக்கு வேற வர்றாரு, வலிவிக்க போய் வம்பளை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி செலவாயிட்டம் தான் எதாக இருந்தாலும். இன்றைக்கி சாப்பாடும் சரியில்லைங்க, தூக்கமும் சரியில்லை, இன்றைக்கி டென்ஷன் தான். பண வசதி ஒன்று தான் இருக்க ஒழிஞ்சு மற்றபடி ஒரு நிம்மதியான நாள் இல்லை இன்று கடகராசிக்கு. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, 11 இடங்கிறது லாபஸ்தானம், அதில் போய் ராசி அதிபதி உட்காந்துக்கிட்டார். எல்லா வகையிலையும் வெற்றி தாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த லாபத்தில் 3 கிரகணம் இருக்கிறது, ராசி அதிபதி சூரியன் போய் 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா வகையிலையும் லாபம் தான். ஆனால் இன்றைக்கி உடல் நலத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உடல் நலத்தை கிடக்கும். இன்றைக்கி பிரயாணம் இருக்கும், அரசாங்க வகையில் ஆதாயம் இருக்குது, தானே முயற்சி செய்து அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும், குலதெய்வம் அருள் கிடைக்கிது. மொத்தத்தில் லாப நாள் தான் இன்னைக்கு, சந்தோஷமான நாள் தான். அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு மாலை சாயந்தரம் வரைக்கும் 2:49 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இனி தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்படையும். வேலை தேடுறவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் நவம்பர் மாதத்துலேருந்து தான் நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா நவம்பர் வரைக்கும் குரு மாறலைங்க, ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அதனால் வந்து இது 3 குரு இருக்கிறார். கன்னிராசிக்கு வந்து குரு 3 இருந்தால் துரியோதனன் படை மாண்டது தீதில்லாத ஒரு குரு 3லேங்கிறான். 4 வந்தாலும் தப்பு தான், 3 இடத்துல இருக்கிறத விட 4 வர்றது சிறப்பு. உத்தியோகத்தை பார்த்துக்குவார், ஜீவனத்தை பார்த்துக்கிறார், அதனால் பிரயாணத்தை பார்க்குறார். வெளிநாடு போகிறவங்களாம் கிளம்பிடுவாங்க. இந்த குரு பயிற்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 29 அக்டோபர் மாதம் 2019 குரு பயிற்சி வருது, அது வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்ட சனி நடக்குது, எல்லா வகையிலையும் சிரமம் தான். குரு பயிற்சியானால் உத்தியோகம் தொழிலில் மட்டும் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்க, 9 போய் சூரியன் புதன் ராகு எல்லாம் இருக்கிறாங்க. குரு வந்து சுக்கரன் ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், அதுவும் ராத்திரியோட நவந்துக்கிறார். இருந்தாலும் 9 இடத்துக்கு தான் போறார். 1, 5, 9 பாபரா இருந்தாலும் சுபரா இருந்தாலும் மெஞ்சின பலனை கொடுக்கும். அதனால 9 இருக்கிற கிரகங்கள் வந்து நன்மைகள் தான் செய்யும் துலாராசிக்கு. அவங்க காட்டில் தாங்க மழை பெய்யுது. துலாராசிக்காரவங்களுக்கு யோகம் அப்படி அடிக்குதுங்க. இருந்தாலும் பாருங்கள், தாய் தந்த வகையில் டென்ஷன், அவங்களுக்கு மெடிக்கல் செலவு பண்ணியாகணும். சகோதர வகையிலையும் டார்ச்சர் தான். நாளைக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்துக்கு இன்றைக்கியே தன் வாயால் கஷ்டத்தை வரவழைச்சிக்குவாங்க, சும்மானு இருக்க மாட்டாங்க. ஜனன காலத்தில் தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி பணம் கிடைக்குங்க. மற்றபடி தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்கு. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்க, மத்தியானத்துக்குள்ள பணம் வருதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப பேச்சில் உதாரா இருக்கணும். விருச்சிக ராசிக்கெல்லாம் கோபத்தால் தனக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்குவாங்க. ஒரே நேரத்தில் பேசி வேலையை வேணாம் வெட்டி வேணாம் போய் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு இது பொல்லாத மாதங்க. ஆணி மாதம் சந்திராஷ்டம மாதம், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஓட்டிட்டீங்க, பாதி நாளாக ஓட்டிட்டீங்கன்னு ஒரு 12 ஓட்டுங்க. ஏன்னா 25 வரைக்கும் தான் பவர் தமிழ் தேதியில், அதுக்கப்புறம் 5 அடுத்த வீட்டோட பவர் வந்துடும். அதனால் வந்து ரொம்ப நாவடக்கமாக என்ன பேசுகிறோங்கிறத யோசித்து பேசுங்க. இன்றைக்கி கோபம் ஜாஸ்தி வரும், கோபப்படாதீங்க. இன்றைக்கி சாப்பாடும் சரியில்லை, தூக்கமும் போச்சு, இன்றைக்கி அது மாதிரி ஒரு நாள். இன்றைக்கி நாள் சரியில்லைங்க, பொறுமையோடு இருக்கேன்.
அடுத்தபடியா தனுசு. தனுசுக்கு பாருங்க, ராசியிலேயே சனியும் கேதும். படுத்தா காலையில சீக்கிரமா எந்திரிக்கவே முடியலைங்க, அப்படி ஒரு சோம்பேறித்தனம் நடக்குதுங்க. ஏன்ல போய் பாதக ஸ்தானம் கட்ட இடம், அதில் போய் புதன் இருக்கு, சூரியன் இருக்கு, ராகு இருக்கு, கூட நட்பு இருக்குங்க. ஆமாம், அந்த தொழிலில் டல் அடிக்குது, உத்தியோகத்தில் டார்ச்சராக இருக்குது, ஜென்மசனி படாத பாடுபடுத்துதுங்க. இந்த ஆணி மாதமும் ஆடி மாதமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு இல்லை. அதனால் விடாமல் தினம் ரெண்டு வேளை போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா போகணும். அது மாதிரி போனாதான் உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு கொஞ்சம் சிரமம் குறையும். அது மாதிரி ஒரு நேரங்க. இன்றைக்கி வெளியில் போனீங்கன்னா சீட் பெல்ட்டு போட்டு போங்க, ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க, அரசு வகையில் அபராதம் கிடைக்கும். அதனால் ஜாக்கிரதையாக போங்க. இன்றைக்கி வந்து சரியில்லை, பல வகையிலையும் இன்றைக்கி சிரமந்தான், சங்கடம்தான், டென்ஷன் தான். அதனால் மெதுவாக இந்த நாளை தெய்வ அனுகூலத்தோடு அப்படியே தள்ளுங்க. அடுத்தபடியாக மகரம். இன்றைக்கி எல்லா வேலையும் தாமதம் தாங்க. மற்றபடி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி தான், ஆனால் எல்லாம் ஸ்லோவாக நடக்கும். சூரியன் புதன் ராகு ஆறில் இருந்து வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார், எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி தர்றார். உத்தர வகையில் சுப செலவு ரெடியாகுது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடுது, சந்தானம் பாக்கியம் கிடைக்குது. இதெல்லாம் பதினொன்றில் இருக்கிற குரு அக்டோபர் 29க்குள்ளே எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி கொடுத்துட்டு தான் நகர்வார். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, மூணில் சந்திரன், மூணில் சந்திரன் இருக்குதுங்க. இன்றைக்கி கவலைப்படாதீங்க, இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, பிரயாணம் ரெடியாகுது, எல்லா வகையிலையும் நன்மை தான், வாகன யோகம் கிடைக்குது. அந்த மாதிரி உத்தர வகையில் தான், ஏன்னா அஞ்சில் போய் பாவகரகமாக இருக்குது, அதனால் நம்ம புத்தியை கெடுக்குது. உத்தர வகையில் டென்ஷன் ஆகுறீங்க, அது மாதிரி கோபம் வருது. தந்தை மகன் உறவு சரியில்லை, சுமூகமாக இல்லை, சுமாரான நாள் தாங்க. மற்றபடி எல்லா வகையிலையும் வெற்றி தான், தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கு. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்க, இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, அதிக துணிச்சல் வருது, உல்லாசம் கிடைக்கிது, அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கிது, வயதான பெரியவர்களால் இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிது, நல்லது நடக்குதுங்க. இன்னைக்கு வெற்றி நாளுங்க, செலவு தான். ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டில் இருக்கிறார் மத்தியானம் வரைக்கும். அந்த சந்திரன் வந்து செலவு ஐட்டத்தை கொடுப்பார், அது தொழில் வகையில் தாங்க அதிகமாக இந்த ஒரு 15 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தொழில் வகைக்காக நிறையா செலவு பண்ணி தொழிலை கரெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செலவுகள் கூட தான் இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. இந்த 9ல் இருக்கிற குரு நம்மளை பார்க்குறாரு, நம்ம ராசியை தைரியத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார், புத்தியை பார்க்குறார், தெய்வ அனுகூலம் கிடைக்கிது. அது மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு சிரமம் வராது, தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால எல்லா காரியத்திலையும் வெற்றி தான். நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.